நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா ஸ்கிரீன்ல இந்த மாதிரி டிராவல் வீடியோஸ் உங்களோட போன்ல உங்களால எடிட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்க டிராவல் போட் அப்படிங்கற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருந்து அந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணனும்னா ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சென்னை அப்படினு கொடுத்துருங்க. அண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கற டெஸ்டினேஷன் இருக்கும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் அப்படினா சேலம் அப்படினு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஒரு கை சிம்பல் வந்து வரும். சோ அது வந்து நீங்க சேலம் எப்படி போறீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து அதுல வந்து கார் இருக்கு இல்லையா அந்த கார் ஐகானையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு வந்து ஃளைட் வேணா வச்சுக்கலாம் இல்ல இந்த மாதிரி கிரீன் கலர் பஸ் அப்படின்ட்டு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இதுலயே எஃபெக்ட்ஸும் இருக்கும். சோ இந்த எஃபெக்ட்ஸும் வந்து உங்களை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கீழே ஒரு பிளே பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லென்த் எவ்வளவு வேணும் அப்படின்றதையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மாடல் சைஸ் எவ்வளவு வேணும் அந்த பஸ் இல்ல கார் செலக்ட் பண்ணிருக்கீங்களா அதனோட சைஸ் எவ்வளவு வேணும் அப்படின்றதையும் கஸ்டமைஸ் பண்ணி சேவ் டு கேமரா ரோல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் டிராவல் வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் 4 ஆப் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த ஆப் வந்து வொர்க் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவது ஆர்க் ஆப் சி சேம். என்னோட மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் இருக்குல்ல. இதுல நான் என்ன சர்ச் பண்ணாலும் அது ரிலேட்டடா என்னோட கான்டெக்ட்ஸ்ல யார் இருக்கா அண்ட் கூகுள் க்ரோம்ல யார் யாரெல்லாம் இருக்கா என்ன விஷயம் இருக்கு அண்ட் நான் என்னென்ன ஆப்ஸ் அது ரிலேட்டடா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு சர்ச் வந்து கொடுக்கும். சோ இதுக்கு சி சேம் அப்படின்ற ஒரு ஆப் வந்து தேவை. இந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போனோட ஹோம் ஸ்கிரீன்ல ஷார்ட்கட்ஸ் நம்மளுக்கு முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்ஸா கிரியேட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த சர்ச் பாக்ஸ்ல நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பாய் அப்படின்னு சர்ச் பண்ணா என்னோட கான்டெக்ட்ல அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை காட்டும். அது மட்டும் இல்லாம குரோம் சர்ச்சும் வந்து நம்மளுக்கு காட்டும். அண்ட் ஆப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து காட்டும். சோ உங்க போனை ரொம்ப ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணனும்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. நாம பார்க்க போற நானாவது ஆப் வி ஃபிளாட். உங்க கையில ஒரு புக் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே டிஜிட்டல் ஃபார்மட்ல மாத்துறதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அந்த புக்கையும் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதுல இருக்க ஒரு பேஜ் போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்ல வந்துடும். சோ அதையே நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சோ எவ்வளவு பெரிய புக்கா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல உங்களால ஈஸியா PDF ஃபார்மட்டுக்கு இல்ல டெக்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடைசியா பார்க்க போற ஆப் உங்க மொபைல்ல ரொம்ப இம்ப்ரெசிவான வால்பேப்பர் வைக்கணும் அப்படினா இந்த கிறிஸ்பர் அப்படிங்கற இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே நிறைய யூனிக்கான வால்பேப்பர்ஸ் வந்து இதுல இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் இருக்கும். இதுல ஹைலைட் என்ன அப்படினா அந்த வால்பேப்பரை நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலெக்ஷன் அந்த கலர் ஷேடிங்லாம் கொடுத்து எடிட் பண்ணிக்க முடியும். சோ உங்க போனுக்கு ஒரு நல்ல வால்பேப்பர்லாம் வைக்கணும் அப்படினா ஆசைப்பட்டீங்கனா இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நாம பார்த்த இந்த 5 ஆப்போட லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. அங்க போயிட்டு ஈஸியா இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.